ஏசூஸ் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோவோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தமிழ்துறை டெக்கில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே அதில் ஒரு சிம் எஜெக்டர் பின்னும் அதோட யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஹேண்ட்செட் இருக்குது. 5 வோல்ட் 2 ஆம்பியர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் ஒன்று இருக்குது. அடுத்ததாக மேக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை வந்து நம்முடைய ஃபோனை வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் மாதிரி வந்து பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம ஃபோனை பூட் பண்ணி பார்ப்போம். வழக்கமாக சென்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கஸ்டமைஸ்டு ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளாட்வேர்ஸ் வந்து அவங்களோட அப்ளிகேஷன்ஸையும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோவில் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஆண்ட்ராய்டு 1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இதுலேயும் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பழைய ஓஎஸை வந்து அவங்களோட ஜென் யூஏ வந்து கம்பேர் பண்ணும் பொழுது இது வந்து ரொம்பவே வந்து ஒரு கிளியரான ஓஎஸ் அப்படின்னு சொல்லலாம். டிசைன் எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ரண்ட் சைடில் 18:9 அஸ்பெக்ட் ரேஷியோ கொண்ட ஒரு 6-inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டமில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர் கிரில்ஸ் மைக் அது மட்டும் இல்லாமல் 3.5mm இயர்ஃபோன் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் முழுக்க முழுக்க மெட்டல் யூனிவாரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சென்டரில் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 5 ப்ரோ iPhone 10 வர்ற மாதிரி ஃபோனோட லெஃப்ட் சைடில் டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப் சைடில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் ஸ்கீ மற்றும் பவர் கீயும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து மைக்ரோ எஸ்டி கார்டும் தனியாக போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 சிம் கார்டுகளும் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம சென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோவில் 5.99 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 636 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 3GB ரேம் 32GB ஸ்டோரேஜ் ஆகவும் 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் ஆகவும் 2 வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. 13MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஓரியோ 8.1 ரன் ஆகுது. 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 சிம்லேயுமே நம்ம வந்து 4G யூஸ் பண்ண முடியும் ஒரே நேரத்தில். ஸ்னாப் ட்ராகன் 636 ப்ராசஸரோட ஏற்கனவே வெளிவந்திருக்கிற ரெட்மி நோட் 5 ப்ரோவுக்கு இது சரியான போட்டியாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடைய 3GB ரேம் மற்றும் 32GB வேரியண்ட்டோட விலை 10,999 இருக்கும். 4GB மற்றும் 64GB வேரியண்ட்டோட விலை 12,999 இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து விற்பனை செய்யப்படுகிறது. ஏசூஸ் ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோவை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட் ஃப்ளாஷ் சேல்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோவோட அன்பாக்சிங் மற்றும் அதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வேணுமா, எந்த ஃபோனோட இந்த ஃபோனை கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை பற்றி தானே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். ஏசூஸ் சென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோவை பற்றி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் என்ன நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.